நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-2356 அல்லது 0112-22-90703 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Hey!
ஏய் அவளை விட்டு போலாம் டேக் இட் ஏய் ஓடி வந்தா ஆளை காணும் எங்க போயிருப்பா ஏய் அந்த பக்கம் போயிருப்பா வர போவோம் எங்க தேடி பார்த்தாலும் அவள ஆளா காணும்டா எங்கடா போயிருப்பா ஏய் அத ஓடற வரா வர போவோம் எங்கடி ஓட பாக்குற தப்பிச்சலன்னு பாக்குறியா வேண்டாம் என்ன விட்டுருங்க ஏய் என்ன இது செஞ்சிராதீங்க நான் யார்க்கே சொல்ல மாட்டேன் என்ன விட்டுருங்க நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர் போட்டா கொடுத்துருக்க சத்தமா இருக்கு என்னனு பாருங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க கிளம்பிட்டீங்களா அங்க தான் வந்துட்டு இருக்கேன் 10 மினிட்ஸ் தான் அங்க வந்தறேன் ஓகே ஓகே ஹே ஐயா ஹே ராஜா ஐயா ஓகே ஐயா ஹே ஐயா ஹே இல்ல பாரு ஐயா நீச்சன அலுவாம் சொல்றேன் சொல்ல என்ற பொண்டாடி எவன் கூட ஓடிட்டாலும் என்னையா சொல்ற என்னடா சொல்ற சொல்லிட்டு இருக்கான் ஐயா சத்தியமா சொல்றேன் ஐயா என் பொண்டாடி எவன் கூட தான் ஓடிட்டாலும் ஐயா பொண்டாடி செத்து போயிருப்பா சார் அத மாத்தி பேசு ஐயா செத்துறதாலும் பரவாயில்லை ஐயா அந்த எவன் கூட தான் ஓடிட்டாலும் ஐயா ஐயோ ஐயா மாத்தி மாத்தி பேசு ஐயா இங்க பாரு ஐயா முடிய என்னடா சொல்ற ஐயா என் பொண்டாடி கட்டுற ஓகே ஐயா ஏண்டா எவனையே கண்டுபிடிக்க முடியாது உன் பொண்டாட்டி எங்கடா கண்டுபிடிக்கிறது சார் சார் வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா யோ என்ன கேஸ் ஐயா ஐயா இவன் பொண்டாட்டி எவன் கூட ஓடிட்டா ஐயா என்னையா சொல்றான் ஐயா வந்ததுல இருந்து அத்தையா சொல்லிட்டு இருக்கான் டேய் எமன பாத்தியா இல்லையா அவதான் என் பொண்டாட்டி கூட்டி போய் பாக்கியா சரி அவன் அட்ரஸ் சொல்லு அது யாருக்கு ஐயா தெரியும் அது தான் நீங்க இருக்கீங்களே கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா சரி அப்படியா இனிமே இந்த ஏரியாக்குள்ள உன்னை பார்த்தேன் தொலைச்சு கட்டிப்புடுவேன்
நம்ம கடையில் மொபைல் வாங்குறவங்களுக்கு பிரைஸ் உண்டு. அப்படிங்களா? உங்க மொபைல் நம்பர் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துப்போங்க. சார் உங்க நேம் சார்? ரகு. ரகுவா? ஆ. மேடம் உங்க பேர் சுதா. வேல்முருகன் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன குமாரே ஹாப்பியா? ஹாப்பி சார். தமிழ்நாடு முழுக்க உங்க பிரான்ச் ஓபன் பண்ணனும் சார். குமாரே தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா நம்ம பிரான்சஸ் இருக்கணும். ஓகே சார். அந்த பிசி வரச்சு. ஹலோ வேல்முருகன் வாங்க. சார் வணக்கம் சார். என்னையா உங்க எஸ்ஐல கடைக்கு வர மாட்டாரா? சார் கமிஷனர் ஆபீஸ் இருக்க போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். தேங்க் யூ சார். இனிமே இவர் தான் இருப்பாரு. சரி சார் இவரை பாத்துக்கோ. சரியா? நான் எஸ்ஐ கிட்ட பேசிக்கிறேன். அப்ப வரேன் சார். நீ கிளம்பு. அம்மா என்னப்பா? என் கனவுல ஒரு பொண்ணு வந்தாமா? ஆமாண்டா. ஏன் கனவுல வந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா தான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொன்னார்ல, அந்த பொண்ணா கூட இருக்கலாம்ல. தமாஸ் பண்ணாதமா. இந்த வந்துட்டாண்டா உன் ஃப்ரெண்டு, போயிட்டு வா. போகும்போது கேபிள் காரனை வர சொல்லு. சரி. ஏய் மச்சான், எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? என்ன மச்சான், போலாமா? போலாம் போலாம். பெட்ரோல் போடுவல்ல? டேய் போடுறேன் வாடா. இப்படிதான் சொல்லுவேன். ஏய் மச்சான் நித்ரா. என்னடா என்ன ஆண்டி, காலையிலே கலர்ஃபுல்லா இருக்கீங்க. போடா கருவா பையா. ஓகே பை ஆண்டி. என்ன ஆண்டி, மிக்ஸி ரிப்பேர் உள்ள வந்து பாத்து போறியா? டைம் இருக்கும்போது வந்து பாக்குறோம். பை ஆண்டி. யாரு மச்சான்? வீட்ல இருந்துடா. அப்ப பேசு. என்னமா? எங்க இருந்து பேசுற? கடல்ல இருந்துமா. சரி சரி, வீட் வரைக்கும் வந்துட்டு போ. ஆ சரிமா. மொபைல ரெடி பண்ணியாச்சா? இப்பதான்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வா. நாளைக்கு இதே பாத்தீங்க. மொபைல் நாளைக்காவது கிடைக்குமா? கிடைக்கும் போப்பா, நீ போ. எல்லாம் என் நேரம்டா. அவ என்ன அழகு தெரியுமாடா. டேய் மச்சி, அவசரமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுற, கடையை பாத்துக்க. போடா போ, எனக்கு என் தேவதை இருக்கா. பார்வை ஒன்னு பார்த்ததுமே ஏதோ ஆச்சு நெஞ்சு. நீ பாராங்கல்ல பூக்க வச்ச எடா கூட செஞ்சு. உன் மேல எனக்குத்தான் ஏகப்பட்ட கிறுக்குத்தான். சொல்லத்தான் நினைக்கிறேன், குச்ச வந்து நெளியிறேன். உன் நினைப்பில் நானும் கரையிறேன். ஓ பார்வை ஒன்று பார்த்ததுமே ஏதோ ஆச்சு நெஞ்சு. நீ பாராங்கல்ல பூக்க வச்ச எடா கூட செஞ்சு.
யாரடி நிலவு நீயடி யாரடி பெத்தது கூரடி கற்பனை உலகில் காத்தாடியாகிற காதலில் விழுந்த மறுநொடி சாப்பிட மறந்தே தினசரி என்னையே மறந்தே அடிக்கடி கண்டதை நினைச்சு குழம்பி போகிறேன் நிரலையப்பட வருவனி நெஞ்சுக்குள்ள துள்ளுற எதுக்கு தொண்டைக்குள்ள விக்குது எனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சிட ஒதுக்கு சொத்து சகோனி தானே எனக்கு என்ன சொன்னாலும் உன்னைய சுத்துற பைத்தியமானே ஓ பார்வை ஒன்னு பார்த்ததுமே ஏதோ ஆச்சு நெஞ்சு நீ பாராங்கல்ல பூக்க வச்ச எடா கூட செஞ்சு நெஞ்சில சுமந்து கங்கரு போலவே அழையுற உங்கிட்ட பேசுற தவிப்புல ராத்திரி முழுக்க தூங்கல உன்னையும் என்னையும் ஆட்டி படிக்கிற காதல நினைச்ச பசிக்கல என்னுடைய முத்தங்கள் எல்லாம் உன்னுடைய உதட்டில் இருக்கு எப்போ வந்து பறிக்க போற நினைக்கையில் நெஞ்சில சுருக்கு உன்னை கட்டிக்கவே கங்கண கட்டி ஒன்னு பார்த்ததுமே ஏதோ ஆச்சு நெஞ்சு நீ பாராங்கல்ல பூக்க வச்ச எடா கூட செஞ்சு மேல எனக்குத்தான் ஏகப்பட்ட கிருக்குத்தான் சொல்லத்தான் நினைக்கிற கூச்ச வந்து நெளியிற உனப்பில் நானும் கரையிற பார்வை ஒன்னு பார்த்ததுமே ஏதோ காச்சு நெஞ்சு நீ பாராங்கல்ல பூக்க வச்ச எடா கூட செஞ்சு ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா பழம் பழம் வாங்கலையாக்கா வேணாமா ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா பழம் ராசாத்தி பழம் எவ்வளவு இந்த ஆளு தான் வேலைக்கு ஆகல நீங்களாவது வாங்கலாம்ல என்ன மாஸ்டர் மெயின் மேட்டரவே மறந்துட்டீங்க பணம் கேட்டீங்கல்ல அட ஆமாம் பழத்தை பார்த்தோடனே பணத்தை மறந்துட்டேன் நல்ல ஆளுயா இந்தாங்க பணத்தை வாங்கிட்ட கரெக்டாக வரணும் மகரிய பாரு வட்டியை சொன்னேன் எல்லாரும் பேங்க்ல தான் பணம் எடுப்பாங்க ஆனா நீங்க அட தூக்கி விடுங்கப்பா தேவையில்லாம பேசிட்டு வார மாஸ்டர் என்னப்பா உங்க கடை மட்டும் விரிச்சோடி கிடக்குது பின்ன இவன் மூஞ்சிக்கும் இந்த ஆள் போடுற டீக்கும் கியூலியா வந்து நிப்பாங்க பஜார்ல மொபைல் ஷாப் திறந்திருக்காங்க வா போலாம் போலாம் எனக்கு இந்த சார் உங்க ஃபோன் நம்பர் நேம் அட்ரஸ் கொடுங்க சார் நோட் பண்ணிக்கிறேன் என் நேம் வந்து பிரபா ஓகே உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார் அட்ரஸ் வந்து திருப்பதி நகர் ஓகே திருப்பதி நகர் அப்புறம் சார் ஒரு நிமிஷம் ஆமா அட்ரஸ் எதுக்கு மொபைல் வாங்குற கப்பிள்ஸ்க்கு
பரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் சார். அப்படியா? ஏண்டி மொபைல் ஓகே தானே? இந்தாங்க. தேங்க்யூ மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இந்த அப்படி பில்லை கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. வெல்கம் சார். உங்களுக்கு சார், நீங்க என்ன மொபைல் பாக்குறீங்க? ஹலோ மேடம், கப்பிள்ஸ்க்கு மட்டும் ஆஃபரா? நீங்களும் கிடையாதா? நீங்களும் ஜோடியோட வாங்க சார், கண்டிப்பா உங்களுக்கும் பரிசு இருக்கு. ஜோடிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? சரி சரி, இங்க பாருங்க, இதுல வாடா வச்சான் போலாம். போவரா? போவரா. கண்டிப்பா இன்னைக்கு அவ கனவுல வருவா. மரகதா வா வா, சீக்கிரம் கூட வந்துட்டேங்க. சீக்கிரம் சாப்பிட்டு. 20 வருஷமா இதே சட்டினி தான். ஆமா, நீங்க கிளிக்கிற கிளிக்கு இது போதும், சாப்பிடுங்க. கவர்மெண்ட் சம்பளம் தெரியும்ல? ஆமா ஆமா, மாசம் 1 லட்சம்ல சம்பளம் வாங்குறீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? டேய், நீ என்னடா கனவுல மிதக்குற? வயசு பிள்ளடி கனகனதான் செய்வான். இந்த பாரா, இருக்கவே இருக்கா என் அண்ணன் பொண்ணு, அவதான் இந்த வீட்டு மருமக. என்ன பண்றான்? நிக்கவே மாட்டேங்கிற குஷியா இருக்கானே. என்னடா பண்ற? ஐயோ ஐயோ, இவர் வர பார்த்தாரு. ஏய், இனிமே நீ ஏன் கூட தான் படுக்கணும். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, இனிமேல் அவன் நம்ம கூட தான் தூங்குவான். இது என்னங்க புது பழக்கமா இருக்கு? ஐயோ, இவ வேற. டே சந்தோஷ் வாடா. பாப்பா நான் வரல. டே, சொன்னா கேளு, வாடா. என் ரூம்ல தான் படுப்பேன். தனியா தூங்குறவனை ஏங்க இங்க கூப்பிடுறீங்க? யாரு இவன்? நான் தனியா தூங்குறேன். டேய், இப்ப வரையா இல்லையாடா? இன்னைக்கு கனவுல எப்படியும் தேவதை வருவா. நம்மளும் தூங்குவோம். இன்னும் வரலையாவ? சரி, நம்ம ரூம்க்கு போயிடுவோம். என்ன அடுத்த ஸ்டெப் போக முடியல? ஐயோ, இடுப்பு போச்சு. ஐயோ, எலும்பாடி.
நல்ல ஆளு வந்து சேர்ந்தாரு எனக்குன்னு. ஐயோ மனுஷியாடி, ஐயா ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வந்து மாட்டி முழிக்கிறேன் பாரு, வந்து பாரு. என் பேரு சந்தோஷ். உங்க பேரு? திவ்யா. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறேன். நீங்க? நானா? அப்பா கான்ஸ்டபிள், அம்மா ஹவுஸ்வைஃப். உங்க வீட்டுல? இருக்காங்க. சீக்கிரமா நல்ல ஒரு ஜாப் பாருங்க. எங்க வீட்டுல மாப்பிள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கிளம்புற. மரகதான் ஏங்க, உங்களை பார்த்தா யாராவது பில்லு சூனிய வைப்பாங்களா? நக்கலு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு சாமியாரோட வரேன். இதாம்மா அஜய் சார் ஆபீஸ், புடிச்சா வேலை பாரு, இல்லைன்னா போன் பண்ணு, வந்து கூப்பிட்டு போயிடுறேன். சரியா? பாய். Good morning, madam. Good morning. I'm Diana. I understood. உங்க பயோடேட்டாலாம் இப்போதான் மெயிலில் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க, சார் கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஓகே மேடம். ஹலோ சார், நியூ அப்பாயின்மெண்ட்க்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வா சார். Come in. சார், இவங்க தான் டயானா, நியூ அப்பாயின்மெண்ட். வணக்கம் சார். Very nice. Sir, fine. கம்பெனியோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டியா? எஸ் சார், சொல்லியாச்சு. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடு. ஓகே சார். தேங்க் யூ சார். வெல்கம். செல்ல ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு. அப்ப குடு. என்னடா முழிக்கிற? இன்னும் ரெடி ஆகல, நாளைக்கு வரியா? ஏய், நாளைக்கு செல்லு என் கையில வரணும். இல்லன்னா உன் பல்லு என் கையில இருக்கும். நாளைக்கு வரடி. டேய் மச்சான், இன்னைக்கு ஏன் கூட வாடா? எங்கடா? என் தேவதையை போய் தேடுவோம்.
டேய் வாயில அசிங்க சீமா வந்துடும். அவன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு போய் லவ்வை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா கனவுல வந்ததை பத்தி காதல் கவிதை பேசிட்டு இருக்க. கனவுல வந்தது நெச்சத்தை நடக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க மச்சி. சம்பந்தமே இல்லாத ஒண்ணுக்கு நீ சாகசம் பண்ணிட்டு இருக்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். மச்சி சொல்றது கேளு மச்சி. எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இருக்குடா. நீ ஆள விடுறா சாமி. நீ வரலன்னா போடா. என் தேவதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னப்பா அர்ஜென்ட்டா கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா. சரி வர. சே போடா. உங்க அப்பனும் நீயும் போய் உன் தேவதைய தேடிக்கங்க. ஏய் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சரி சார் வா போலாம். ஏன் சாமி இந்த மண்டபோடு எலும்பு கூட தான் இல்லையா? நாங்களும் மாறணும் இல்லை. கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சுல்ல. அது சரி. நான் பார்த்தாலே பேய் பதறிட்டு ஓடும். பேய் ஓடுதான் நீ ஓடுறியா? சொல்ல போறேன். பத்து நிமிஷம் கண்ணை மூடிட்டு அமைதியா இருக்கும். கடலை விட ஆழமானது. பொய் சொல்ற. பூமியை விட நீளமானது. பொய் தானே சொல்ற. போடா உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா. ஏய் திவ்யா நான் உனக்கு ஒன்று தரட்டுமா? என்ன தருவா? முத்தம். அங்கிருந்து நீ எப்படி கொடுப்ப? தோ வந்துடுற. கிட்ட வா. வா. போதுமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. வப்கரா காளி. ஐயோ கிட்ட வாடா. மகா காளி ருத்ர காளி. ஓகே இப்ப கொடு. ஏய் உங்க அப்பா சொல்லும்போது நான் நம்பாம இருந்தேன். இப்ப நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் ஆயிருச்சுடா. தள்ளி உட்கார்றா. அப்படி உட்கார. இன்னும் பத்து நிமிஷம் நான் மந்திரம் சொல்ற வரைக்கும் கம்முனு தள்ளி உட்காரு. தள்ளி உட்கார. இன்னும் தள்ளி உட்காரு. நிறைய பக்கத்துல மந்திரம் சொல்ற வரைக்கும் பேசாம உட்காரணும். கண்ணை மூடிட்டு உட்காரணும். கண்ணை மூட. கண்ணை மூட சொன்னா கண்ணையா திறக்கிற. என்ன உனக்கு மட்டும் தான் கிள்ள தெரியுமா? என்ன நான் கிள்ளட்டுமா? ஆ கிள்ள. ஏய் நானும் கிள்ளுவேன். நானும் கிள்ளுவேன். நான் திருப்பி கிள்ளுவேன். நானும் தான். எனக்கு என்னடா பண்ண? லவ் பண்ண வந்தடோம். மறக்கவே முடியாது. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உட்காரு. அந்த இடத்துலயும் உட்காருவோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இந்த கோயில மறக்கவே முடியாது. சக்தி வாய்ந்த கோயில். ஹலோ. ஹலோ சார், நாங்க மொபைல் சென்டர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். நீங்க வாங்குன மொபைலுக்கு உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு சார். என்ன பிரைஸ் மேடம்? சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேர்ல வாங்க சார், மெசேஜ் அனுப்புறோம். தேங்க் யூ சார். ஆ ஓகே மேடம். ஆ என்ன பிரைஸ்ங்க? ஏய் நீ வேற, எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணுவானுங்க. ஏங்க இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய ஷாப்பில் யாராவது ஃபோர்ஜரி பண்ணுவாங்களா? என்ன அதுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிட்டாங்க? ம் பாருங்க, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ம் இந்தாங்க சார், இந்தாங்க சார். ஹலோ சார், இங்கே எல்லாம் ரெடி சார். சரிம்மா. ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்ப சுற்றுலாக்கு வந்த உங்க அனைவருக்கும்
கம்பெனி சார்பா எங்களோட வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன். இந்த சுற்றுலாவுக்காக நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையே இல்லை. எல்லா செலவையும் எங்க கம்பெனியே ஏத்துக்கும். நாங்க கொடுத்த கடை பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்க ஏதோ பொருள் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அது மட்டும் உங்க சொந்த செலவு. இன்னும் சொல்ல போனா நீங்க தங்குற ஹோட்டல், சாப்பாடு, சுத்தி பாக்குற எல்லா இடமும் ஃப்ரீ தான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாம், கேளுங்க. சார், உங்க மொபைல்ல கால் வந்துட்டு இருக்கு. ஹலோ, ஒன் செகண்ட், லைன்ல இரு. நீ உங்களை பாத்துக்க, நான் பேசிட்டு வந்தேன். ஓகே சார். அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிச்சா? மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். थैंक यू. போயிட்டு வாங்க. பொண்ணுண்டா இன்னும் வரலையே. ஏன் இன்னும் வரல? சீக்கிரம் வந்துடுடா. ஐ லவ் யூ டா. I love you. மணி ஒன்று ஆகுது, ஏண்டி இன்னும் வரல? அப்பா, 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 எந்திரிங்கப்பா, கதவை தொடங்கப்பா. அப்பா, என்ன சத்தம்? எந்திரிங்கப்பா. அம்மா, அப்பா, நான் இவன் தூங்கலையா? வந்து தொற. என்னை விட்டுடா சாமி, நேத்து ஒரு நாள் படுக்க வச்சதே போதுண்டா, நம்மளுக்கு தாங்காது. ஐயோ, எப்படி தூங்குறா பாரு. இப்ப வரியா இல்லையா? என்ன பிரச்சனை அங்க பாருடி? ஏங்க, கதவை தான் போய் திறந்து விடுங்களேன். அவன் இங்க வந்து படுக்க போறாண்டி. எந்திரிச்சு போங்க, போய் திறங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எப்படி போறான் பாரு. இங்கே படுத்துக்கிறோமா?
என்னடா கண்ணு, தூக்கம் வரலையா உனக்கு? நான் சொல்லல, ஏதோ ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்கான். நான் இங்கதான் படுப்பேன். சரிடா கண்ணு, நான் வேணா வெளியே போய் படுக்கிறேன். அக்க பக்கத்துல இருக்கிறவங்க என்னங்க நினைப்பாங்க? ஐயா, மணி 3 ஆச்சியா, உள்ள போய் தூங்குயா. போ, அம்மா சொல்றேன்ல, எழுந்துரு. போ. சரிம்மா. கூட்டிட்டு வர அப்படி நடந்து வீட்டுக்கு வந்து சாரு. குட் மார்னிங். ஆ, மார்னிங் டைனா. நான் அவசரமா கிளையண்டா பார்க்க போறேன். இந்த ஃபைலை சித்ரா கிட்ட கொடுத்து. ஓகே சார். டைனா. என்ன சார்? இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணனும். இப்போ சார்ஜ் பண்ணு. ஓகே சார். கையில தான் அடிபட்டு இருக்கு. சில்ல உடல் தாண்டா. நான்டா பொண்ணு. டேய், ஏன்டா டென்ஷன் ஆவற? சும்மா இருடா. வலி தாங்க முடியலடா. எனக்கு மட்டும். டேய், நம்ம உடம்பு வலிக்கும் மன வலிக்கும் ஒரே மருந்து அங்க பார். டேய், என்ன நக்கல? டேய், பச்சை கடைய பாருறா. கரெக்டா சொன்னடா, போலாம். ஏண்டா, ஒரு நாள் வாழ் கடவுள் வராததுக்காடா இவ்வளவு முடவுட்டாவ? என்னமோ தெரியலடா, திவ்யா அந்த அளவுக்கு என் மனசுல பறந்துட்டா. ஊர்ல எவ்வளவோ போனிருக்கேன், ஏதோ ஒரு பொண்ணா பூச்சி செட்டில் ஆகிற வழிய பாடுறேன். ஏய், என் திவ்யாவை தவிர வேற எந்த பொண்ணும். டேய் டேய் டேய், சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க. டேய், ஆம்பளையா போறத அழுவ கூடாது. ஏய் மச்சான், அங்க பாடுற. சரக்கு 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 சரக்கு
வந்ததெல்லாம் சொல்லு நண்பா, என்ஜாய் பண்ண வந்து போட்டா எல்லாம் மறக்கும். கண்ணி பொண்ணு கல்ல கல்லப்பா, துள்ளி வந்தா சுறுசுறுப்பா, ஜில்லா ஜில்லா கரங்கடிக்கும், கண்ணு சிரிக்கும். மஞ்சள் நேர மல்லி வரா பாருடா, தஞ்சாவூரு தப்ப கோல தேருடா, தெக்கு மர தோப்புக்குள்ள கூத்துடா, தேகத்தடி பார்த்து புட்டா கிளாப்புடா, அழகா மெழுகா அச்சு வெள்ளம் தாண்டா, தெல்லவா வரவா ரெண்டு மெல்ல போடா, சரக்கு சரக்கு சர் சரக்கு சரக்கு சர் சரக்கு சரக்கு சர் சர் சர். சிலுக்கு குலுக்கு சினுங்குது, சருகு காட்டு செத்த குள்ள மெத்த போட தோணுது, அஞ்சருவி பக்கம் வந்து அல்ல தூக்க பார்ப்பதென்ன, நெஞ்சுக்குள்ள வந்து தழுவி கோலம் போடுது, வெட்டி வெட்டி பார்த்து புட்டு ஒட்டி கொள்ள கேட்பதென்ன, கட்டி கொள்ள கணக்கு போட்டு சுதிய ஏத்துது, அடி வள்ளி கிழங்கு நீ வந்து கொஞ்சம் குழுங்குடி, வல்லைய பிரிக்கும் வாட்ட காத்து வசியம் பண்ணுதே, சர் சரக்கு சரக்கு சர் சரக்கு சரக்கு சர் சரக்கு சரக்கு சர் சர் சர். பண்ண வந்து புட்டா எல்லாம் மறக்கும், கண்ணி பொண்ணு கல கலப்பா, துள்ளி வந்தா சுறுசுறுப்பா, ஜில்லா ஜில்லா கரங்கடிக்கும், கண்ணு சிரிக்கும், மஞ்சள் நிற மல்லி வரா பாருடா, தஞ்சாவூர் தெப்ப கொல தேருடா, தெக்கு மர தோப்புக்குள்ள கூத்துடா, தேகத்தனி பார்த்து புட்டா கிளாப்புடா, அழகா மெழுகா அச்சு வெள்ளம் தாண்டா, செல்லவா வரவா ரெண்டு இல்ல போடா, என் ஓயஸ் தாராளமா குடுமா, அவனை பிடிச்சிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்ல போறனாலயா பாருமா. சார் நான் சொல்ற அக்யூஸ்ட் பெரிய ஆளு சார். யாரா இருந்தா எனக்கு என்ன சொல்லு? அவர் பேரு அஜய் சார். யாரு? அஜய் குரூப் கார்ஸ் முதலாளியா? ஆமா சார். ஏமா அவர் எவ்வளவு பெரிய விஐபி, இந்த ஏரியாவில நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு. சார் நீங்க நினைக்கிறது தப்பு சார். இங்க பா டயானா, நீ எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு சார், ஆனா கொண்டு வரலையே. போய் எடுத்துட்டு வாமா. ஓகே சார். அஜய் சார் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு இங்க வந்துட்டு போகுது, என்னவா இருக்கும்? வணக்கம் சார். என்னையா திடீர்னு அர்ஜென்டா வர சொன்ன? முக்கியமான விஷயமா தான் சார். நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு அப்படியே முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார். என்ன கம்ப்ளைண்டா? ஆமா சார். ரொம்ப
முன்னேறமா உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தேன். பேர் என்னன்னு தெரியுமா? பேர் கூட ரெய்னான்னு சொன்னா சார். சார் கேட்டையே தான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னா? ஏதோ எவிடன்ஸோட வரேன்னு சொல்லியிருக்கா சார். எவிடன்ஸ்? சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். டேய் குமாரே, எங்க இருக்க? தப்பு நடந்துச்சு, ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். குமரவேல் சார், டயனா ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சார். சே, நிம்மதியாவே இருக்க முடியலடா. என்னடா பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. பண்ணிக்க வேண்டியதானே? மனசுல ஒருத்தி வச்சுட்டு இன்னொருத்தி எப்படா பண்ண முடியும்? அதுக்கு சாமியாராவே ஆயிடலாம். மச்சி, சாமியார்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னடா? மலை அடிவாரத்துல ஒரு சாமியார் இருக்காரு, போய் பார்க்கலாமா? போட்டோம். டேய், அவரை பத்தி உனக்கு தெரியாது. தெரியவே வேணாம். நீ நினைக்கிற மாதிரி போலி சாமியார் கிடையாது அவரு. கல்யாணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், அப்படியே திவ்யாவை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். டேய், நான் என்ன சொல்ல வரேன்னா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், வா. இது கனவுல வந்து அதே இடம் மாதிரி இருக்கு. டேய் இறா வர. இதே நந்தி தான் என் கனவுல வந்துச்சு. இந்த நந்திக்கு தான் அவன் பூ போட்டா. இதே படிக்கட்டு எல்லாமே அப்படி இருக்கு. சந்தேகமே இல்ல, இது இடம் தான். என் திவ்யா உயிரோட இருக்கா? கண்டுபிடிச்சடா. விட்டுடா டேய், விட்டுடா விட்டுடா. என் திவ்யா வந்த இடம் இதானா? இங்கதான் அவன் சாமி கிட்டா. அதோ அந்த நந்தி. என் திவ்யா, என் திவ்யா இருக்கடா. மச்சான்.
எப்படியாவது என் திவ்யாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆமா, உன்னை திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எல்லாம் பொறாம தான். என்னது பொறாமையா? ஆமா, உங்களை மாதிரி விஐபிக்கெல்லாம் விசுவாசமா இருக்கல. தம்பி நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நம்ம இடத்துக்கு கூடி சீக்கிரம் வந்துருவீங்க. கரெக்ட், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஆமா, இப்போ இந்த இசை எப்படி தம்பி? புது யூனிஃபார்ம்ல கொஞ்சம் வெறப்பே தான் இருக்கும். எல்லாம் தேய்க்க தேய்க்க பழசாகும். ஊத்ரா ஊத்ரா. ஹலோ சார், நான் குமரவேல் பேசுறேன். சொல்லுங்க குமரவேல். சார், என் பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான், உங்க ஆபீஸ்ல வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். என்ன குமரவேல், நீங்க கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? நாளைக்கு வந்து உங்க பையனை என்ன பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. அருமடா சார், சூப்பர் சரக்கு, மஜாவா இருக்கு சார். மறந்துடாதீங்க சார், அடிக்கடி கூப்பிடுங்க சார். பார்ட்டி வைக்கும் போது உங்களுக்கு பாக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏங்க, என் அண்ணன் பொண்ணதான் வேணாங்கிறீங்க, வேற பொண்ணையாச்சும் பாக்கலாம் இல்லங்க? மறவாதா, தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு தண்ணி உருப்படியான யோசனை சொல்லியிருக்க. ஒரு பதில் சொல்லல. சரி, அதை விடுங்க, ஏதாவது போட்டா இருந்தா கொடுங்க. புது வரன் வந்திருக்கு, நிறைய இருக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்தாங்க கொடுங்க கொடுங்க, எல்லாத்தையும் பாருங்க. இந்த பொண்ணு சரியா இருக்கும். மரகதான் இந்த போட்டா பாரு, நல்லா இருக்கா. அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்களேன். நாளைக்கு பாக்கலாம். சரி ஓகே, அப்ப நாளைக்கு நாங்க வரேன்னு சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி அப்ப நான் கிளம்புறேங்க. வாங்க வரேன். வரேன் தம்பி. சரி, எதுக்கு இப்ப எனக்கு கல்யாணம்? கல்யாணம் எதுக்குடா பண்ணுவாங்க? பண்ண உங்களுக்கே தெரியல. இதுக்குதான் சொன்னேன், எங்க அண்ணன் பொண்ணைய கல்யாணம் பண்ணலான்னு. இவ ஒருத்தி. ஏய், முடிவா என்னடா சொல்ற? அதான் சொன்னல, என் கனவுல ஒரு பொண்ணு வரானு. அப்ப அட்ரஸ் கொடு. யாருக்கு தெரியும்? ரெண்டு நாள் என் கனவுல வரல, இப்ப எங்க போய் அவளை தேடுவேன்? வா அங்க போலாம். வா, பாத்து வா. எங்க போறீங்க? ஏ திவ்யா. வா சொல்றேன். அங்க உட்காந்து பேசலாமா? என்ன இப்படி பாக்குற? பாக்கணும் போல தோன்றாதான் பாக்குறேன். என் மேல கோவமா இருக்கு? உன் கனவுல வரல இல்ல, அதனாலயா? ஆமா, கோவம் தான். என்ன
நைட் பூரா ஊர் சுத்துறது, இவ்வளவு நேரம் தூங்குறது, என்னடா மணி 9 அப்ப என் திவ்யா? யார் அந்த திவ்யா? என் தேவதமா. வரலையா? ஆமாமா. வேற எவன் கூடயாவது போயிருப்பாடா? என்னடா திவ்யா அப்படி இல்லம்மா. சரி சரி, அம்மா விளையாட்டுக்கு தானடா சொன்னேன். சரி நீ குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம் வா. என்னடா என்ன பேஸ்ட் உப்பு கரிக்குதே? இது புண்ணுக்கு போடுற மருந்துடா, உப்பு கரிக்காம என்ன செய்யும்? சந்தோஷ் என்னம்மா? டேய் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறா. ஏன்? அப்பா உன்ன ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்னு சொன்னாரு. முதல்ல அவரை ஒரு நல்ல டாக்டரை பார்க்க சொல்லு. ஏன்டா? இங்க பாரு, என் ஜெட்டிய மாத்தி போட்டிருக்காரு. டேய் இது அப்பாவோட ரூம்டா, உன் ரூம் அங்க இருக்கு பாரு. காலையில இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டேய் அந்த ஜெட்டியை துவைக்கலடா. கண்ணாடியில பாடுற இந்த கோலத்தோடய போயிடாத, துணிய மாத்திட்டு போ சரியா? இவ்வளவு அழகா இருக்கே. சந்தோஷ் எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. பயப்படாது, நான் அதுக்கு ஒத்துக்கல. எனக்கும் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அது நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நேர்ல பாக்காதவன எங்க இருக்கான்னு சொல்லுவ திவ்யா? உன் அட்ரஸ் கொடு, எங்க அப்பா அம்மா ஓட வர. என்னாச்சு திவ்யா? ஏன் சோகமாயிட்ட? ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க, ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
சந்தோஷ். என்ன? ஒரு வேலை சொல்லியிருந்தேன், இந்த அட்ரஸில் போய் பாரு. ஆ, நான் சொன்னேன்னு சொல்லு. ஓகேவா? இன்னைக்கு போய் பாரு. என்னங்க, கொஞ்ச நாளா நம்ம பையன் மூஞ்சில தெளிவே இல்லையே. ஆமாங்க, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்ல, நம்ம பக்கத்துல தாங்க படுத்திருந்தான். பேசாம உங்க அண்ணன் பொண்ண வர சொல்லிடுறேன். ரொம்ப நல்லதுங்க, உடனே போன் பண்ணிடுறேன். நீங்க உங்க அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் கரெக்டா எழுதி சப்மிட் பண்ணிருங்க. ஓகே மேடம், சப்மிட் பண்ணிடுறேன். எஸ்கியூஸ் மீ, எஸ் அஜய் சார் பார்க்கணும். நீங்க? கான்ஸ்டபிள் குமரவேல் பையன். ஓ, குமரவேல் சாரோட பையனா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, சொல்லு சித்ரா. சார், குமரவேல் சாரோட பையன் வந்திருக்காங்க. வர சொல்லுமா? ஓகே சார். எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். உன் பேர் என்ன? சந்தோஷ். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். டிரைவிங் தெரியுமா? ஆ, தெரியும் சார். உன் படிப்பு கத்த வேலை இல்லைனாலும் உன் அப்பா சொன்னதுக்காக உன்னை வர சொல்லியிருக்கேன். உனக்கு இஷ்டமா? ஆ, ஓகே சார். வெளியில சித்ரா மேடம் இருப்பாங்க. ஓகே சார், அவங்கள போய் பாரு. ஓகே சார, தேங்க் யூ சார். ஓகே. சார் வணக்கம். ஆ, ஐயாவை பார்க்கணும் சார். போய் பாருங்க. தேங்க் யூ சார். ம் சார். ம், என்னயா? வணக்கம் சார். ம், என் பேர் ராபர்ட். இறந்து போன டயானாவுடைய அண்ணன் சார் நான். உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கல சார், கொன்னுட்டாங்க சார். உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லைங்க சார். அப்ப எதை வச்சு அதை கொலைங்கிறீங்க? அவ வேலை பாக்குற இடத்துல ஏதோ தவறு நடக்குதுன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா சார். அவங்க எங்க வேலை பார்த்தாங்க? அஜய் டூரிஸ்ட் சென்டர் சார். அப்படியே நீங்க என்கிட்ட சொன்னதை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். ஓகே. என்ன பயந்துட்டீங்களா? இருந்தாலும் என்னம்மா சொல்றான்? அவன் என்னங்க சொல்றது? இனிமே கவி சொல்றதா எல்லாம் இல்லடா. அப்ப ஜோசியர பாத்திர வேண்டியதா? திவ்யா கிட்ட அட்ரஸ் கேட்டா குழப்பணும் சொல்றா. வீட்டுல என்னடா, மாம பொண்ணு கட்டி கொண்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்ப என்னதான் பண்றது? Thank you.
திவ்யா. திவ்யா கோமா, பேசு திவ்யா ப்ளீஸ். என்ன மறந்துடு, இனிமே நான் உன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னச்சு திவ்யா? நான் சொன்னதை மறந்துட்டியா? நீ சொன்ன சாதாரண விஷயம் நினைச்சியா? கோலை அதான் உன்னால கொலை பண்ண முடியுமா முடியாதா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தூக்குல போட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? சட்டம் இருக்குல்ல. நீ மட்டும் இல்ல, நானும் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஏன்டி என்ன இப்படி பண்ற? எங்க வீட்டுல ஒண்ணு கூட்டிட்டு வர சொல்றாங்க, இல்லன்னா கவிதாவை கட்டிக்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, நீ கவிதாவே கட்டிக்க. வாங்க வாங்க. மாத்தாயே எல்லாம் நல்லா இருக்கணும். என்னங்க இன்னும் ஜோசியரை காணோம்? குணா தான் கூப்பிட போயிருக்கான், வருவான். ஆ, என்னம்மா கவிதா? நாங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கலக்கணும் கலக்கிருவோம். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஜாதகத்தை கொடுங்க. அம்மா பராசக்தி, யாதும் ஒண்ணும் சரியில்லை. நல்லா இருக்கிற ஜாதகத்தை ஏன் சரியில்லைன்னு சொல்லுங்க. அம்மாடி நீ அழுவாதம்மா, கடவுளை வேண்டிக்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சாமி இன்னொரு தடவை நல்லா பாருங்களேன். ஜாதகம் பொறுத்த ரொம்ப சூப்பரா இருக்கு ஐயா. நான் சொன்னேன்ல சீக்கிரமா கல்யாணத்தை வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தாயே பராசக்தி, இந்தாங்க பணம் கொடுங்க. இந்தா குணா. இந்தாங்க ஐயா. ஐயா கொண்டு போய் விட்டுவா. வேணாங்க ஐயா, நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன் ஐயா. வாங்க சாமி, எப்படி கூட்டிட்டு வந்தனோ அப்படியே கூட்டிட்டு போயிட்டுறேன். இறங்கியா? இறங்கியா? இறங்கி வா.
யாயா ஏன் இப்படி மாத்தி பேசுற? ஏண்டா நல்லா இருக்கிற ஜாதகத்தை ஏண்டா வேண்டாம்னு சொல்றீங்க? நீ ஒண்ணு சொல்லுவியா? ஓயா வா வா நீ எனக்கு பாக்க வந்தா இப்போ உனக்கு ஜாதகத்தை நான் சொல்றேன். நீயோட உன் ஜாதகம் முடிச்சுட்டேன். போடா மச்சா இங்கே கிடக்கும். சார் கம் இன். வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். தேங்க் யூ சார். டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். எனி கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். சொல்லுங்க சார், எனி ஹெல்ப்? நோ நோ. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். அதான் ஏன் மேலயா? எஸ் யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? உங்ககிட்ட டயானான்னு யாராவது வேலை பார்த்தாங்களா? அவ தான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாளே. நீங்க தான் கொண்டீங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. என்ன சார், நான் ஸ்டேஷனுக்கு வரணுமா? இப்ப வேண்டாம், நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். கண்டிப்பா வரேன் சார். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. புது எஸ்ஐ நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயம் நடக்குது, சில விஷயம் நடக்காம போயிடுது. இதுல நான் என்னத்த சொல்ல? சாமிய வேண்டிக்க நினைச்சது நடக்கும். ஆமா, ஜோசியர பாத்தீங்களாமே? பொருத்தமெல்லாம் சரியா தான்க்கா இருக்கு, ஆனா அவர் தான் ஒத்துக்கல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னக்கா? கவி அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற, நான் என்ன அப்படி புதுசா சொல்லிட்டேன்? எல்லா வீட்டுல நடக்கிறது தானே தூள் கலப்பு. கீழே வா, நான் உனக்கு விபரமா சொல்றேன். சரியா? சரிக்கா. குமரவேல் சார், அந்த அஜய் பத்தி சொல்லுங்க சார். ஊருக்கு ஒரு மொபைல் ஷாப்னு கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட பிரான்சைஸ் திறந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு விஐபியா இருக்கார் சார். மொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணாரு தெரியுமா சார்? இது வரைக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியாது சார். யார விசாரிச்சா தெரியும்? குமார்னு ஒருத்தன் அவர் கூட இருக்கா சார். அவனை விசாரிச்சா குமார் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அஜய்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீயா சொல்லிட்டா நல்லது. சொல்லு, டயனாவ கொண்டது யாரு? அஜய் இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணா சொல்றான்? சொல்லிடுறேன் சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன்.
சொல்றா சார். அஜய், அஜய் மொபைல் சென்டர் வச்சு படிப்படியா முன்னேறினார் சார். அந்த கொலையை பத்தி எனக்கு தெரியாது சார். டேய், தெரியாதுன்னு சொன்னா என்கவுண்டர் போட்டுருவேன் சார். சார் சார் சார், என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான் சார். போ. டேய் சார், நான் எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். சரிங்க சார். போ. சிரிக்கி மனசு கொதிக்குது.
தண்ணி குடிச்சா கூட பாவம் தான். வாடா, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்ன அழைச்சிரு? மாமா, என்னாச்சு எனக்கு? ஒரு மனுஷன் எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு கூட தூங்குறா பாரு. காலம் போன கடைசியில குமரா, ஐயோ என்ன பண்றது தெரியலையே. ஐயோ தாங்க முடியலையே, காலமாடு மாதிரி இப்படி. மரகதா, என்னங்க ஏன் பரிச்சனும் எனக்கு உனக்கு என்ன? குட்டி போட்ட பூனையா? அதேண்டி இப்ப நடக்க போதே? என்னன்னு பண்ற, கிளம்பிட்டடா. அந்த குமார் நம்ம சோத்த தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ணிருக்கானா? இருக்காது, பண்ணிருக்க மாட்டான். சொல்லுங்க அண்ணாச்சி. என்ன போலீஸ் குமார பிடிச்சிருச்சாம? நானும் கேள்விப்பட்டேன். நம்ம போனா நம்ம மேலயும் சந்தேகம் வரும். நம்மளை காட்டி கொடுத்துடா. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டான். உன்னை நம்பிதான் எல்லா வேலையில இறங்கியிருக்கேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க. ஓகே அண்ணாச்சி. என் தொழில் ரகசியம் தெரிஞ்ச எவனோ உயிரோட இருக்கவே கூடாது. நான் கிளம்புறத ஏண்டா சந்தோஷ், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஏண்டா அப்படி பண்ற? அம்மா, இவளுக்கு என்ன பைத்தியமா? டேய், உனக்கு தான்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவ உன்னால உசுரியே வச்சிருக்காடா. டேய், கவிக்கு என்னடா குறைச்சல? பா, சாரி பா. அத்த, நான் போறேன். அத்த, போயிட்டு வரேன் மாமா. என்ன குமாரே? சார், என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல சொல்லிட்டியா? ஐயோ சார்,
உங்க உப்பத்துன்னு வளர்ந்தவன் சார். கீழே இருந்தவன மேல கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு போய் துரோகம் பண்ண நினைப்பனா சார்? என் புள்ள மேல சத்தியமா சார்? போலீஸ் கிட்ட எந்த உண்மையும் சொல்லல சார். எனக்கு தெரியும் குமார், நீ எதுவும் சொல்லிருக்க மாட்ட. திவ்யா, நான் உன்னை எப்படி நம்புறது? சந்தோஷ், இந்த சாமி சத்தியமா என்ன நம்பு. சரி திவ்யா, உனக்காக நான் கண்டிப்பா செய்றேன். தேங்க்ஸ் டா. நான் உன்னை எங்க வந்து பாக்குறது திவ்யா? நீ நினைச்சாலே நான் வந்துடுவேன். ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் என் கணவர் மட்டும் வந்த? உறவு இல்லாம கொடி படராது. சரி, கொலை செஞ்ச பிறகு நான் உன்னை எங்க வந்து சந்திக்கிறது? நானே வருவேன். சந்தோஷ், என் மேல் நம்பிக்கை இல்லையா? நம்புறேன். யாரு கொலை பண்ணும்? உன் ஆபீஸ்ல ஒரு பர்த்டே நடக்கும், அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்க. தங்கச்சி, உன்னை வேலைக்கு அனுப்பி அநியாயமா கொன்னுட்டேனேம்மா, என்னை மன்னிச்சிடுமா? சொந்தம்னு சொல்லிக்க இனி யாருமா இருக்காங்க? எனக்கு யாருமா இருக்காங்க? நம்ம தங்கச்சி போனே இல்லையே, அன்னைக்கு. ஐயோ தங்கச்சி, 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 யாராவது பார்த்தீங்களா? இன்னைக்கு பர்த்டே விஐபினா அஜய் சார் தான். இவரைய கொலை பண்ணும், குழப்பமா இருக்கு. இவரைய கொலை பண்ணும், இவர் என்ன பண்ணாரு? இவருக்கும் திவ்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? சூப்பர் டி. வெண்ணிலவே வெண்ணிலவே, வினை தாண்டி வருவாயா? விளையாட ஜோடி தேவை. அப்பா. என்னம்மா? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மா, அந்த புரோக்கரு இந்த போட்டோவை கொடுத்துட்டு டெய்லி வந்து கேட்கிறாருமா. என்ன கேட்கிறாரு? உங்க முடிவை சொல்லுங்க, இல்லாட்டி இந்த போட்டோவை கொடுங்கன்னு கேட்கிறாரு. போட்டோ கொடுங்கப்பா. என்னமா அப்படி சொல்ற? போட்டோவை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துட்டு நல்ல முடிவா சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் தாயி, போயிட்டு வாமா. பார்த்து. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ஹலோ தேவி. சொல்லடி. கோயிலுக்கு வந்துடுறி. ஆ ஓகேடி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஆ ஓகே, வந்துரு. சரி ஓகே. கடந்த என்ன நல்லபடி நடக்கணும்.
வெரி வெரி சாரி டி. ஏண்டி இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் வேலை அதான். மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தியா? நான் இன்னும் பார்க்கலடி. சூப்பரா இருக்கான். போடி வெக்கத்து பாரு. என்னோட இதய துடிப்புல இவரோட மூச்சு காத்து சேர போகுது. லவ்வா? சீச்சி, அரேஞ்ச் மேரேஜ் டி. நல்ல விஷயம்தான். ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. ஐயோ எம்டி, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிடி. ஹலோ. ஆ ஓகே சார், ஓகே ஓகே. துடிக்கிறடா என் உசுரோட. ஒன்ன நாலா பக்கமும் நாம் பார்த்து ரசிச்சேன். உன்ன பார்க்காதிருந்தா தினம் ஏங்கி தவிச்சே. உன்ன நாலா பக்கமும் நாம் பார்த்து ரசிச்சே. உன்ன பார்க்காதிருந்தா தினம் ஏங்கி தவிச்சே. ரொம்ப என்ன ஊர்வசி என்ன யாரையும் பிடிக்கல. உன்ன போல உலக அழகி இன்னொருத்தி பொறக்கல. கப்பன் கொஞ்சம் வள்ளுவன் கொஞ்சம் கலந்தவன் நீயடா. என்னோட கனவு கவிஞன் நீ என்று சொல்வேண்டா. என்னோட உசுறு முழுதும் உன்ன நப்பு வாழணும். ஏழு ஏழு ஜென்மம் முழுதும் இந்த சுக நீளனும். நீ வந்து நுழைஞ்ச நெஞ்சுக்குள்ள தெய்வமே வந்தாலும் இடமில்ல. அத்தனை ஆசையும் உன்னோடுதான், தீராது மாறாது உன் மேலதான். ஒன்ன நாலா பக்கமும் நாம் பார்த்து ரசிச்சேன். உன்ன பார்க்காதிருந்தா தினம் ஏங்கி தவிச்சேன்.
வா திவ்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அண்ணாச்சி ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் இருக்கு. ஓகே சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அந்த கோவா ஃபைல் இருக்குல்ல அதை எடுத்து வை. ஓகே சரியா? போ. பாத்துட்டியா? இல்ல சார், நான் இதும் பார்க்கல. உண்மையே சொல்ல. இல்ல சார், நான் இதும் பார்க்கல சார். நான் இதோ பார்த்தேன். சார் ப்ளீஸ் சார், எங்கடி ஓட பார்க்கற? சார் சார், அது பார்க்கல. 5000 செல்லுக்கு சார், 50000 செலவு பண்ண நான் என்ன பைத்தியக்காரனா? திவ்யா, ஏய் குமார், சீக்கிரம் உள்ள வாடா. ரகசியம் தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. ஏய் செத்துடா, இவ்வளவு தூக்கி வீசுடா. ஓகே சார். சந்தோஷ், என் ரூமுக்கு வா. வரேன் சார். என் திவ்யாவை கொண்டது அஜயா? அப்ப என் திவ்யா செத்துட்டாளா சார்? சந்தோஷ் சொல்லுங்க சார். பேங்க்ல போய் பணம் டிரா பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சந்தோஷ் ஒரு நிமிஷம், அர்ஜென்ட், கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. ஓகே சார். சித்ரா சார், காஞ்சிபுரம் ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரம் உள்ள வா. ஓகே சார். சார் ஃபைல். ஏய், இந்த டிரஸ் நீ ரொம்ப அழகா. காமெடி பண்ணாதீங்க சார். ஏய், உண்மைதான் சொல்றேன். தேங்க் யூ சார். ஆமா, யாரோட செலக்சன் இது? நானே தான் சார் செலக்ட் பண்ணேன். அங்கோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு நினைச்சேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல சார். அப்படியா? ஆமா சார். குட், தேங்க் யூ சார். பாரு அவகத்த. கொலையா இருந்தா கொலகாரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருப்பா சார். வணக்கம் சார். உங்க தங்கச்சி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? தங்கச்சி இறந்த இடத்துல இருந்து கிடைச்சது சார். இது உங்க தங்கச்சியோடதா? இல்ல சார். கூட்டத்துல யாராவது மிஸ் பண்ணிருக்கலாம் சார். அந்த பொண்ணு ஏற்கனவே அஜய் பத்தி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சு சார். நான் தான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். குமரவேல். எஸ் சார். இந்த ஒரு எவிடன்ஸ் போதும், கிளம்புங்க. ஓகே சார். சித்ரா, இந்த மெயில் அனுப்பிச்சிட்டியா? சார் அனுப்பிட்டேன் சார். அந்த கம்பெனிக்கெல்லாம்? அதுக்கும் நேத்தே அனுப்பிட்டேன் சார், நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. குட்.
சொல்லுங்க வேல்முருகன். சார் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க சார். சித்ரா நீ உடனே வீட்டுக்கு போ. எதுக்கு திடீர்னு வீட்டுக்கு போ சொல்றாரு? இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க சார். சந்தோஷ் நீ உடனே கிளம்பி வா. கிளம்பிவான்னு சொல்றேன்ல. ஹலோ சார். சார் சந்தோஷ் உடனே அண்ணாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் வெரி ஃபாஸ்ட். குமரவேல் சார் அந்த வண்டி தானா? ஆமா சார். ஆமா சார். டிரைவர் ஃபாலோ பண்ணுங்க. சரி லிப்ட்ல போ. சந்தோஷ் இந்த நல்ல சந்தர்ப்பம் அவனை கொலை பண்ண. சந்தோஷ் ரம்மா போ. கொல்ல சந்தோஷ் அவனை கொல்ல. அவனை விடாத. அவனை கொல்ல. ஏய் என்ன பார்வ ஓடுற? அதுதான் ஓடுற. என்ன மரியாதையா பேச? முடிக்கிட்ட மரியாதை. இவன் மேல சாரன் சார். என்ன சாவடிக்கணும்னா நானே தான போறக்கணும். எங்க போடல உள்ள சாவடிக்க விட மாட்டடா. பையன்
அஜய் இறந்துட்டாரு. சந்தோஷ் அன்கண்டிஷன். சந்தோஷோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 10 நிமிஷம் நினைவு வந்தாராம். அதுக்கு மேல எங்க கையில எதுவும் இல்லை. சந்தோஷ் முத கனவுல வர்றான்னு சொன்ன, இப்ப நேர்ல வந்தான்ற, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ டாக்டர், கொஞ்ச நாளா என் பையன் கனவுல ஒரு பொண்ணு வரதா சொல்லிட்டு இருந்தா சார். அவதான் திவ்யாவா இருக்கணும். உங்க பையனோட நல்ல நேரம் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைச்சிருக்காரு. உடல் ரீதியா நல்லா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு மனநல டாக்டர் பாக்குறது நல்லது. எஸ் உங்க பையனுக்கு ஒரே மருந்து திவ்யா தான். சந்தோஷ் சந்தோஷ் டைரி மாதிரியா நீங்க வண்டி கூட்டு வாங்க, பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படியா, சரி கூப்பிட்டு வந்துடு. என்னமா சந்தோஷ காணுங்க. என்னமா சொல்றீங்க? போட தெரியலங்க. எல்லாரும் தேடி பண்ணியா? ஆஸ்பத்திரி முழுக்க தேடிட்டாங்க அவனை காணுங்க. ஐயோ சரி வா போய் பார்க்கலாம். ஐயோ கடவுளே,
திவ்யா, நான் உன் சந்தோஷ். திவ்யா, திவ்யா,
அடிப்பட்டதுனால பழத்தெல்லாம் மறந்து போச்சையா. வாமா போலயா, வாமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, வணக்கம்மா. வணக்கம்ங்க.